உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ், உருது, மலையாளம் வரன்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன், இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113. இந்த நாட்டின் நலனுக்காக போராடக்கூடிய ஒரே இயக்கம்னா அது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தான். இது எல்லா மக்களுக்கும் தெரியும். ஏன்னா அவங்களுடைய சேவை வந்து தமிழக அளவில் சுருங்கி நிற்கல, இந்தியா முழுக்க அவர்களுடைய சேவை இருந்தது. அமெரிக்காவுடைய அமைச்சரவை கூட்டத்தில் என்ன சொல்கிறாங்க, உலகத்திலே ஆபத்தான ஒரு இயக்கம், உலகத்திலே வந்து ஒரு பயங்கரவாத இயக்கம்னா அது ஆர்எஸ்எஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்கிறாங்க. அன்பார்ந்த ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் நேயர்களே, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அலுவலகத்தில் என்ஐஏ மட்டும் இடி ரைடு. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற பேர் இயக்கத்தை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். இந்தியாவில் அனைத்து தரப்புப்பட்ட மக்களுக்கும் ஜனநாயக அடிப்படையில் பல உரிமைகளை பெற்றுத்தரக்கூடிய இயக்கம், குறிப்பாக பாசிசத்திற்கு நேர் எதிராக நின்று களமாடக்கூடிய ஒரு இயக்கம். இந்த இயக்கத்தை தடை செய்ய வேண்டும் என்று இந்த ஆர்எஸ்எஸ் பாசிச கும்பல்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டு வந்தன. அதன் வெளிப்பாடு சமீபமாக கோயம்புத்தூரில் ஒரு ரைடு நடந்துச்சு. இன்றைக்கி இந்தியா முழுக்க ஒரு 13 மாநிலங்களில் 100 மேற்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அலுவலகத்தில் என்ஐஏ மட்டும் இடி ரைடு விட்டுருக்காங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை, செங்கல்பட்டு, திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்களில் என்ஐஏ இடி ரைடு விட்டுருக்காங்க. இந்த ரைடுடைய நோக்கம் என்ன, ஏதோ ஒரு பொருள் அங்கேருந்து எடுக்கணும், இது இவங்க பதுக்கி வச்சுருக்காங்கன்னு சொல்லணும், இந்த இயக்கம் தடை செய்ய வேண்டும். இவங்க சொல்லக்கூடிய காரணி, பண பரிவர்த்தனை வந்து இவங்க அதிகமாக டிரான்சாக்ஷன் தவறான முறையில் பண்ணியிருக்காங்கங்கிற அந்த கோர்லேருந்து இவங்க இந்த விஷயத்தை அணுகிறாங்க. அப்போ பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற பேர் இயக்கம் அவ்வளோ பெரிய தீவிரவாத இயக்கமா? இந்த நாட்டின் நலனுக்காக போராடக்கூடிய ஒரே இயக்கம்னா அது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தான். இது எல்லா மக்களுக்கும் தெரியும். ஏன்னா அவங்களுடைய சேவை வந்து தமிழக அளவில் சுருங்கி நிற்கல, இந்தியா முழுக்க அவர்களுடைய சேவை இருந்திருக்கு. அவர்களுடைய பணி என்னன்னு சொல்லிட்டு எல்லா மக்களுக்கும் தெரியும். நிச்சயமாக எல்லா மக்களும் இதற்கு எதிராக கண்டிப்பாக குரல் கொடுப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இதை தாண்டி இன்னொரு விஷயம், ஆர்எஸ்எஸ் என்பது உலக அளவில் பயங்கரவாத இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஒரு முடிவுக்கு வந்து இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் உடைய கிளை இயக்கங்களுக்கு தடை விதிச்சிருக்குங்க. என்ன நடந்துச்சு, கடந்த 75வது தின சுதந்திர நிகழ்ச்சி, இங்கே நம்ம எல்லாம் சந்தோஷமாக கொண்டாடணும். ஆனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சங்கீதம் எப்படி பண்ணியிருக்குன்னா, ஒரு புல்டோசரில் யோகியோடைய படத்தை ஒட்டி அதை ஊர்வலமாக கொண்டு போயிருக்கு. கொண்டு போனது இல்லாமல் யோகியை வந்து டாடி ஆஃப் புல்டோசர் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்துருக்கு. நிச்சயமாக அவர் டாடி ஆஃப் புல்டோசர் தான். ஏன்னா சாமானிய மக்களுடைய வீடுகளை யோகியோடைய புல்டோசர் நிச்சயமாக இடிக்கும், அவர்களை நடுத்தருவுக்கு கொண்டு வரும். இது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். இரண்டாவது, ஹரித்வாரில் பெரிய கூட்டத்தில் நரசிங்கனம் தான் சொல்லக்கூடிய ஒரு ஹிந்துத்துவ செயல்பாட்டால் என்ன பண்ணுறான், முஸ்லீம்களை இனப்படுகொலை செய்யணும், எல்லோரும் ஆயுதங்களை எடுத்துக்கோங்க, கத்தி எடுங்க, துப்பாக்கி எடுங்க, எல்லா ஆயுதங்களை வச்சு முஸ்லீம்களை இனப்படுகொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசுகிறான். இப்படி பேசினவன் இருக்கான்ல இந்த நரசிங்கனந்தா, அவனை வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு அமெரிக்காவுக்கு இந்த கிளை அமைப்புகள் வந்து அழைப்பு விடுத்திருக்கு. இது ஒரு விஷயம். மூன்றாவது, வேர்ல்டு வாட்ச் லிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் என்ன பண்ணியிருக்கு, உலகத்தில் அமைதியே இல்லாத, அதாவது சிறுபான்மையர்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு அச்சுறுத்தலான ஒரு நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10வது இடத்தை இந்தியாவுக்கு கொடுத்துருக்கு. இது ஒரு விஷயம். இதெல்லாம் சேர்ந்து பார்க்கக்கூடிய சமயத்தில் அமெரிக்காவில் வந்து இது தடை செய்யப்பட வேண்டிய இயக்கம்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்திருக்கு. அப்படி ஒரு லிஸ்ட்டை கொடுக்கும் போது என்னென்ன கொடுத்துருக்கோம், விஹெச்பிஏ அப்படிங்கிற ஒரு இயக்கம், ஹிந்து அமெரிக்கன் ஃபவுண்டேஷன் ஒரு இயக்கம், ஈக்குவல் ஃபவுண்டேஷன், இன்செட் ஃபவுண்டேஷன் சொல்லக்கூடிய ஒரு 4 அமைப்புகளுக்கு அமெரிக்கா தடை விதிச்சிருக்கு. எஃபிஎன் சொல்லக்கூடிய ஃபாரின் பியூரோ இன்வெஸ்டிகேஷன் சொல்லக்கூடிய அமைப்பு இவங்களை கூர்மையாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த ஹிந்துத்துவ அஜெண்டாக்களை வந்து இவங்க அமெரிக்காவில் எந்த அளவு செயல்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களை கூர்மையாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கு. இதை தாண்டி மோடி ஆட்சிக்கு வந்த பின்னாடி அமெரிக்காவிலேருந்து இந்த ஹிந்து அமைப்பான விஹெச்பி, ஆர்எஸ்எஸ் அமைப்பு பரிவார அமைப்புகளுக்கு பணம் அதிகமாக கிடச்சிருக்கு. இது கோடிக்கணக்கான பணங்கள் அங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் கேதர் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் அனலைஸ் பண்ணும்போது அமெரிக்காவில் வந்து இவ்வாறான கிளை இயக்கங்களுக்கு தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தடை விதிச்சிருக்கிறாங்க. அப்போ அமெரிக்காவே இவ்வளோ லேட்டாக புரிஞ்சாலும், லேட்டஸ்ட்டாக புரிஞ்ச மாதிரி இவ்வளோ கூர்மையாக புரிஞ்சு வச்சுருக்கு அப்படின்னா இந்தியாவில் நம்ம எந்தளவு செயல்பட வேண்டும்? அமெரிக்காவில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்துச்சு. அமெரிக்காவுடைய அமைச்சரவை கூட்டத்தில் என்ன சொல்கிறாங்க, உலகத்திலே ஆபத்தான ஒரு இயக்கம், உலகத்திலே வந்து ஒரு பயங்கரவாத இயக்கம்னா அது ஆர்எஸ்எஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா பல கட்சிகள் பேசியிருக்கு. ராகுல் காந்தியே சொல்லியிருக்கிறாரு ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு பயங்கரவாத இயக்கம். சமீபமாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா கோழிக்கோட்டில் ஒரு பெரிய ஒரு மாநாடு நடத்துனாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் சொன்னோம் ஆர்எஸ்எஸ் ஒரு பயங்கரவாத இயக்கம், இது இந்தியாவுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொன்னோம், அது இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ ஒரு
இயக்கம் தடை செய்யப்படுது அப்படின்னா அது வந்து எந்த அளவு தீவிரவாத செயல்பாட்டில் இருந்திருக்கும். தீவிரவாத செயல்பாட்டுனா என்னங்க? பயங்கரவாதம்னா மக்கள் மத்தியில் பிரிவு ஏற்படுத்துறது, பிளவை ஏற்படுத்துறது, சண்டைகளை ஏற்படுத்துறது, மதவாத பேச்சுகளை கொண்டு வர்றது. அப்படி யார் அதிகமாக செய்கிறா? கண்டிப்பாக அது ஆர்எஸ்எஸ் தான் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம். நிச்சயமாக பிஎஃப்ஐக்கு நம்ம ஆதரவாக நிற்போம். அமெரிக்காவில் தடை போட்ட மாதிரி இங்கே ஆர்எஸ்எஸ்க்கும் தடை செய்யக்கூடிய ஒரு காலம் வரும். அதற்காகத்தான் பிஎஃப்ஐ போராடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். கோழிக்கோடு மாநாடு அதுக்கு ஒரு சான்றாக அமைது. நிச்சயமாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தொண்டர்கள் ஓய மாட்டாங்க, சுருண்டுற மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க, நேரெதிராக நின்று குரல் கொடுப்பாங்க, போராடுவாங்க. மடியில் கணம் இருந்தால் தாங்க வழியில் பயம் இருக்கும். இங்கே மடியில் கணம் இல்லை, வழியில் பயமும் இல்லை. ஆனால் நீங்கள் வச்சு எடுப்பீங்கிற விஷயமும் எங்களுக்கு தெரியும். ஆனால் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா ஓயவே ஓதாது, இதற்காக தொடர்ந்து போராடும். நீங்கள் என்ன வழக்கு போட்டாலும் சரி, என்ஐஏ விட்டாலும், என்ஐஏ ஈடி விட்டாலும் சரி, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா சகோதரர்கள் நிச்சயமாக துணிந்து போராடுவார்கள். நிச்சயமாக அவர்களுக்கான நீதி கிடைக்கும் என்று நம்புகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.